ஹாய் திஸ் திவாகர் கருப்பையா எக்ஸாம்பிள் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வென் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெப்பாசிட்டர்ஸ் இஸ் ரெடியூஸுட் பை ஒன் டுவெண்ட்டி வோல்ட் ஒரு பொட்டென்ஷியல் கே டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு கெப்பாசிட்டரில் வோல்ட்டேஜ் என்ன ஆகுதுன்னா குறையுது எவ்வளவுது நூற்றி இருபது வோல்ட்டா த சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் சேஞ்சஸ் ஃப்ரம் முந்நூற்றி அறுபது மைக்ரோ கூலுமிலிருந்து நூற்றி இருபது மைக்ரோகூலுமா சேஞ்ச் ஆகும்போது தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது

இருந்த வோல்டேஜில் குறைஞ்சிருக்கு ரைட்டா அதனால ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டோம் இதுக்கான ஈக்குவேஷன் எழுதுகிறோம் யாருக்கு முந்நூற்றி அறுபதுக்கு அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் செகண்டு நூற்றி சார்ஜ் வந்து மைக்ரோ கூலும் இருக்கும்போது அங்கே பொட்டன்ஷியல் எப்படி குறைஞ்சிருச்சு ரெடியூஸ்டு பை ஒன் டுவெண்ட்டி ஓல்ட் அப்போ ஒரு இனிஷியல் வோல்டேஜில் இருந்து ஒன் டுவெண்ட்டி ஓல்ட் ரெடியூஸ் ஆயிடுச்சு ரெடியூஸ் ஆகும்போது இங்கே கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நான் என்னென்னா ரெண்டு ரெண்டுமே ஈக்குவல் தான் அதனால ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவல்னு வச்சுக்கிட்டா இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பொட்டன்ஷியல் கண்ட் இது த்ரீ சிக்ஸ்டி இருக்கு இது ஒன் டுவெண்ட்டி இருக்கு இதை நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணா த்ரீ ஒன் அப்படின்னு வரும் அப்போ த்ரீ ஒன்னு வருதுன்னா இங்கே வந்து என்ன ஏன்னா டுவெல் த்ரீ டைம்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அதனால ஒன் டைம்ஸ் இது த்ரீ டைம்ஸ் இது டெட்டத்தில் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ்க்கு கேன்சல் ஆயிரும் இப்போ இதை இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணா வி இஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஓல்ட் வருது